பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகணும், அதாவது சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க எப்படி அடுத்த லெவலில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்களே கேளுங்கள். ஹாய் ப்ரோ, நான் சொந்தமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் சர்வீஸ் ரிலேட்டடாக பண்ணலான்னு இருக்கேன். நான் எந்த மாதிரி ஆட் போடலாம், ஃபேஸ்புக்கில் மற்ற இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி விஷய பிளாட்ஃபார்மில் என்ன மாதிரி ஆட் போடலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதுக்கு? ஸோ அதுக்கு நான் சொன்ன ஆன்சர் வந்து கண்டிப்பாக எல்லா சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதையும் கேளுங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ரிலேட்டடாக உங்கள் கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுங்கள். அந்த எஜுகேட் வீடியோவை குறைஞ்சது 50-100 வீடியோஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே வீடியோவை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். உங்களை தேடி செல் ப்ராண்டும் க்ரியேட் ஆகும். தென் அதை தாண்டி உங்களுக்கு வந்து லீட்ஸும் நிறைய வரும், ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். அடுத்த லெவலில் நீங்கள் ஈஸியாக போகலாம். எஜுகேட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கான சரியான வழி. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து எல்லா சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிற பர்சனுக்கும் இது வந்து பொருந்தும். ஒரு பிஸ்னஸை வந்து எஜுகேட் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்த லெவலில் மூவ் ஆகும். நீங்கள் செல்ஃப் ப்ராண்டு, பர்சனல் ப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது க்ரியேட் ஆகும், கன்வெர்ட் ரேஷியாவும் நல்லாவே இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.